எழுத்து. மொழிக்கு முதற்காரணமாய் இருப்பதால் எழுத்தாகும். உச்சரித்தல் ஒலி எழுத்து என்றும், எழுதப்படுதல் வரி எழுத்து என்றும் கூறப்படும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. தமிழ் எழுத்துக்களை முதல், சார்பு என இருவகைப்படுத்துவர். முதல் எழுத்து மொழிக்கும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் காரணமாக உள்ளதால் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் முதலெழுத்து என்பர். சார்பெழுத்து தாமே இயங்கும் ஆற்றல் இல்லாமல் முதலெழுத்துக்களின் துணையால் இயங்குபவை சார்பெழுத்துக்களாகும். சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம், இவை 10 சார்பெழுத்துக்களாகும். நால்வகை சொற்கள். ஓர் எழுத்தோ பல எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இலக்கண முறையில் சொற்களை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகைகளாக பிரிக்கலாம். பெயர்ச்சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இது பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என 6 வகைப்படும். உதாரணம் யானை, காலை. வினையை அல்லது செயலை குறிக்கும் சொல் வினை சொல் ஆகும். எடுத்துக்காட்டு வெண்மதி பாடம் படிக்கிறாள். இடைச்சொல் தனித்து இயங்கும் ஆற்றலின்றி பெயர்ச்சொல் வினைச்சொற்களை இடமாக கொண்டு வழங்கி வரும் சொற்கள் இடைச்சொற்கள் எனப்படும். இந்த இடைச்சொற்கள் பல வகைப்படும். ஐயால் கூ இன் அது கண் போன்ற வேற்றுமை உருபுகள், அன் ஆண் அள் ஆள் பால் காட்டும் விகுதிகள், இத் இட் இர் இன் கிரு கின்று இப்பு இவ் போன்ற காலம் காட்டும் இடைநிலைகள், அத்து அல் கு அ போன்ற சாரியைகள், போல அன்ன இன்ன போன்ற உவம உருபுகள், அ இ உ சுற்றெழுத்துக்கள், ஆ ஏ ஓ யா போன்ற வினா எழுத்துக்கள், ஏ அரோ போன்ற செய்யுள் ஈற்றசைகள். உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொற்களுக்கே உரிமை பூண்டு அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். உரிச்சொல் ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல், பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல் என 2 வகைப்படும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி, இவை அனைத்தும் மிகுதி என்னும் ஒரே பொருளை தரும் சொற்களாகும். இவை ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்கள். எடுத்துக்காட்டு சால பேசினான் உரு பொருள், தவவலி நனி தின்றான் அன்பு கூர் மனம், கழிப்பேர் உவகை. கடி என்னும் உரிச்சொல் காப்பு, கூர்மை, விரைவு, விளக்கம் முதலிய பொருள்களை உணர்த்துகின்றது. எனவே இவை பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல்லாகும். கடிநகர், கடிவேல், கடிவிடுதும், கடிமார்பன். மாணவர்களே, நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். செய்யுளுக்கு மட்டுமே உரித்தாக வருவது பெயர் வினைகளை சார்ந்து அதன் பண்பை உணர்த்துவது உரிச்சொல்.
இடுகுறி பெயர் காரணப்பெயர். நம் முன்னோர்கள் ஒரு பொருளை குறிக்க காரணம் எதுவும் இல்லாமல் வழங்கிய பெயர் இடுகுறி பெயராகும். குதிரை, மண். ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஒன்றிற்கு ஏற்பட்ட பெயர் காரணப்பெயர் எனப்படும். பறவை, நாற்காலி. இவற்றில் இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இரண்டு வகை உண்டு. மரம், செடி, கொடி இப்பெயர்கள் இடுகுறி பெயர்களே. மரம் என்பது எல்லா வகை மரங்களுக்கும் பொதுவான பெயராகும். அதேபோன்று செடி, கொடி என்பனவும் எல்லா வகை செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பொதுவாக குறிப்பனவாகும். ஆதலால் மரம், செடி, கொடி போன்ற பெயர்கள் இடுகுறி பொதுப்பெயர்களாகும். மா, பருத்தி இப்பெயர்களும் இடுகுறி பெயர்கள்தான். ஆனால் மா என்னும் சொல் மரங்களுள் மாமரத்தையும், பருத்தி என்னும் சொல் பல வகை செடிகளுள் பருத்திச் செடியையும் சிறப்பாக குறிக்கின்றன. இவ்வாறு இடுகுறி பெயர் ஒரு பொருளை சிறப்பாக குறிப்பிடுமாயின் அஃது இடுகுறி சிறப்பு பெயர் என வழங்கப்படும். பறவை, அணி இவை காரணப்பெயர்கள். காரணம் பொதுவாக உள்ள எல்லா பொருள்களுக்கும் வழங்கும் பெயர் காரண பொதுப்பெயர் எனப்படும். காரண சிறப்பு பெயர். வளை, முடி. வளை என்பது வளைந்திருக்கும் அணிகலன்கள் அனைத்தையும் உணர்த்தாது கையில் அணியப்படும் வளையல் ஒன்றையே காட்டுகிறது. அதேபோல முடி என்பது தலையில் அணியப்படும் மணிமுடியை சுட்டுகிறது. வளை, முடி இவை போல காரணத்தால் வழங்கி வரும் பெயராய் ஒரு பொருளுக்கே சிறப்பாக வருவது காரண சிறப்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. வேற்றுமை. ஒரு பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என வேற்றுமை எட்டு வகைப்படும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்வர். எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்போம். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமைக்கு உருபு ஆல், நான்காம் வேற்றுமைக்கு உருபு கு, ஐந்தாம் வேற்றுமைக்கு உருபு இல் இன், ஆறாம் வேற்றுமைக்கு உருபு அது, ஏழாம் வேற்றுமைக்கு உருபு கண். அதனால் ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்று சொல்லி நீங்கள் பழகலாம். பெயர்ச்சொல் எழுவாயாக இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது முதல் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை என்றும் இதனை கூறுவர். எடுத்துக்காட்டு, ராமன் பேசினான். பெயர்ச்சொல் ஐ என்னும் உருபை பெறும்போது இரண்டாம் வேற்றுமை எனப்படும். ராமனை பார்த்தேன். ஆல் என்னும் உருபை பெற்றால் மூன்றாம் வேற்றுமை, காந்தியால் நாடு விடுதலை அடைந்தது. கூ என்னும் உருபு ஏற்றால் நான்காம் வேற்றுமை, உதாரணம் ராமனுக்கு பரிசு. இல் இன் என்னும் உருபுகள் பெற்றால் ஐந்தாம் வேற்றுமை, அறிவினில் சிறந்தவர் வள்ளுவர், மலையின் வீழ் அருவி. அது என்னும் உருபு பெற்றால் ஆறாம் வேற்றுமை, உதாரணம் எனது புத்தகம். கண், இடம், உள், மேல் போன்ற உருபுகள் வந்தால் ஏழாம் வேற்றுமை. வீட்டின் கண் மரம், பெட்டிக்குள் பணம், மரத்தின் மேல் கிளி. எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்பர். விழி என்றால் அழைத்தல். வேலன் வேலா என்று மாறும். தந்தை என்பது தந்தையே என்றும் மாறும். பண்பு பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொல்லின் வகைகளுள் பண்பு பெயரும் ஒன்றாகும். உலகில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் பண்புகள் உள்ளன. அப்பண்புகளை நிறம், அளவு, வடிவம், சுவை, குணம் ஆகிய வகைகளாக பிரித்து உணரலாம். பசுமை, செம்மை, வெண்மை, கருமை முதலிய நிறப்பண்பை குறிக்கும் பெயர்ச்சொற்களாகும். செம்மலர், பைங்கூழ், வெண்முகில்,
நீளம் எண்ணிக்கை முதலியவை அளவு பண்பையும் சதுரம் வட்டம் முதலியவை வடிவப்பண்பையும் குறிக்கும் பெயர் சொற்களாகும். எண்குணம் குறுங்கோல் வட்டப்பாதை சதுரக்குழி. இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகியவை சுவைப்பண்பை குறிக்கும் பெயர் சொற்கள். தீம்பால் கசப்பு மருந்து உவர்ப்பு நீர் புளித்த மோர். நன்மை அன்பு ஈகை முதலியவை குணத்தை குறிக்கும் பெயர் சொற்களாகும். உதாரணம் நன்மொழி அன்பகம் ஈகை உள்ளம். தொழிற்பெயர் படித்தல் ஆடுதல் கேட்டல் இவை பெயர் சொற்களே. இவை தொழிலை உணர்த்துகின்றன. ஒரு பொருள் செய்யும் தொழிலை உணர்த்தி வரும் பெயர் சொல் தொழிற்பெயர் எனப்படும். இந்த தொழிற்பெயர் இரண்டு வகைப்படும். முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று. பூங்கொடி புத்தகம் படித்தாள். படித்தாள் இச்சொல் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்துகிறது. இவ்வாறு தொழிலும் காலமும் பிறவும் வெளிப்பட தெரியுமாறு வரும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று எனப்படும். குறிப்பு வினைமுற்று கண்ணன் பொன்னன் இத்தொடரில் உள்ள பொன்னன் என்னும் சொல் வினை சொல் ஆகும். இது தொழிலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டவில்லை. செய்பவனை மட்டும் உணர்த்தி பிறவற்றை குறிப்பாக விளக்கி வரும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். எச்சவினை பொருள் முடிவு பெறாமல் நிற்கும் வினைச்சொல் எச்சவினை எனப்படும். ஆடினான் என்பது வினைமுற்று. எச்சவினை ஆடிய ஆடி. செய்தான் என்பது வினைமுற்று. செய்த செய்து என்பது எச்சவினை. பெயரச்சம் எச்சவினை பெயரச்சம் வினையச்சம் என இருவகைப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம். உண்ட மனிதன் இது இறந்தகால பெயரச்சம். உண்கின்ற மனிதன் இது நிகழ்கால பெயரச்சம். உண்ணும் மனிதன் இது எதிர்கால பெயரச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். எழுந்து நின்றான் இது இறந்தகால வினையச்சம். உண்ண வருகிறேன் நிகழ்கால வினையச்சம். வந்தால் தருவேன் எதிர்கால வினையச்சம்.